திரு ரஞ்சித் குமார், கேள்வியை முன்வே முன் வச்சுட்டேன். ஏன் சர்ச்சைக்கு இவர் உள்நோக்கம்னு சொல்கிறாங்க, நேரடியாக பாஜகவை குற்றம் சாட்டுகிறாங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பதிக்கும் பழனிக்கும் ஏன் முடிச்சு போட வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல திமுக தான் அந்த சந்தேகத்தை வந்து வலுவாக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கலகம் இருக்க இடத்துல எல்லாம் திமுக இருக்குங்கிறத எங்களோட தொடர்ந்து குற்றச்சாட்டா இருக்குது. இப்ப நீங்க திருப்பதியில எடுத்துக்கலாம், திமுகவுக்கு திருப்பதிக்கு என்ன சம்பந்தம், இந்த இதுக்கு என்ன, இப்ப அவங்க எப்படி இது பொறுப்பேற்க முடியும் அப்படின்னா, திருப்பதி அந்த அறங்காவலர் குழுல திமுக எம்எல்ஏ இருந்தாரா இல்லையா, ஏபி நந்தகுமார் அவர்கள் அணைக்கட்டி எம்எல்ஏ இருந்தாரா இல்லையா, உறுப்பினரா இருந்தாரா இல்லையா, அப்ப அவரோட செல்வாக்குல இந்த ஏஆர் ஃபுட்ஸுக்கு அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதா இல்லையா, தொடருங்க. உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீங்க தலைப்பை ஒட்டி வந்துருங்க. சரி, முடிச்சு போட முயற்சி பண்றீங்க. சரி, முடிச்சு போடாத முயற்சி பண்ணுங்க. அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய அண்ணன் பாண்டியன் அவர்கள் வந்து திடீர்னு பதட்டம் அடைகிறாரு தெரியல. நான் பொய்யான தகவல் சொல்லலையே, ஏபி நந்தகுமார் அவர்கள் வந்து உறுப்பினரா இருக்காரு. தொடர்புகள் படுத்துறேன் சார், லட்டுக்கும் பஞ்சாமிரத்துக்கும் தொடர்பு படுத்துறீங்கல்ல, வாங்க சார். இல்ல, திமுகவினர் வந்து திருப்பதி வரைக்கும் செல்வாக்கு செலுத்த முடியுது, அப்ப பழனி கோயில்ல செல்வாக்கு செலுத்தி இருக்க மாட்டாங்களா, ஆதிக்கம் செலுத்தி இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறத நாங்க குற்றச்சாட்டா வைக்கிறோம். அதான் இப்படி ஒரு தகவலை தவறாக சமூக வலைதளத்துல பதிவு செய்த ரெண்டு பேர் மீது வழக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தவறான தகவலை பதிவு செய்தால் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. உங்கள் கவனத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும், அப்ப வந்து விசாரணை வருமே, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சா சந்தோஷம். வந்து இந்த அறங்காவலர் குழு உறுப்பினரா வந்து இந்த ஏர்ஃபுட்ஸோட ராஜசேகர் அவர்கள் இருக்காரு, யார் யார் இருக்காங்க, சந்திரமோகன் அவர்கள் தலைவராக, இது எல்லாமே கமிட்டி இருக்குது இல்லையா, உறுப்பினர் தலைவராக்கிட்டீங்க சார். இல்ல, நாங்க எதுவுமே வந்து நம்ம வந்து இல்லாத ஒண்ணு சொல்லலையே. இப்ப அவர் இருக்காருங்கிறது உண்மைதானே, அவர் எப்படி வந்தாரு, எந்த காலத்துல வந்தாரு, யார் யாரு கூட நெருக்கமா இருக்காரு, எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கறத வச்சுதான் நாங்க சொல்றோம். இப்ப சொன்னோம் அப்படின்னா, இல்ல கடந்த மத்திய ஆட்சியில இருந்த பொழுது நிறைய மசோதாக்கள் நிறைவேறுவதற்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததா இல்லையா மாநிலங்களவையில? அப்ப பாஜகவுக்கும் தொடர்புக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. ஒரு நேரத்துல இல்ல பாஜகவுக்கு அரசுக்கு துணையா இருந்திருக்கு. அப்ப இந்த முறைகேடுல இப்ப அங்க குற்றச்சாட்டுல இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படல. அப்படி இருக்கிறதுல பாஜகவிற்கும் பங்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. கொஞ்சம் கவனமா நீங்க நேரலையில பேசுறீங்க, விவாதத்துல தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கவனமா கையாளுங்க. இல்ல, அதான்
இந்துக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம், அந்த உணர்வு சார்ந்த விஷயத்தை நம்ம பேசுறப்ப ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்றேன். அறநிலைத்துறையில வந்து பிரச்சனை வருது அப்படின்னாலோ இல்ல ஏன் திமுக வந்து சந்தேக பார்வையோட பார்க்க வேண்டியதுன்னா, அவர்களுக்கு இந்துக்களின் உணர்வுகளையும் சனாதனத்தின் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. சனாதனத்தை வேறறுப்போம்னு மாநாடு போடுறாங்க, இந்துக்களோட நம்பிக்கையில வந்து கருவறுப்போங்கிறாங்க. அப்ப சரி, அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை மறந்துட்டீங்களே. இந்த அரசுதான் முதல் முறையாக இந்த அரசுதான் சார் ஒரு மாநாடு நடத்திருக்கு, முருகனுக்காக மாநாடு நடத்திருக்காங்களா சார் பழனியில? வரலாற்றுலயே இல்லையா சார்? அதான் நீங்க பாராட்டலையா சார்? இல்ல இல்ல, இரட்டை வேடம் போடுறதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்கிற. இவர்கள் வந்து சனாதனத்தை காப்பாத்துவாங்களா, இல்ல சனாதனத்தை அழிப்பாங்களா, இல்ல குழப்பத்தை? இல்ல சார், நான் ரஞ்சித் நான் கூட நேரடியாக வந்துடுறேன். இந்த கேள்வி தான் திரு செல்வந்த் அவர்கிட்டையும் வச்சேன், நீ உங்கள்ட்டே நேரடியாக கேட்டுறேன். இப்படி ஒரு சர்ச்சை உருவாகுது, பவன் கல்யாண் ஒன்று சொல்றாரு, பாதுகாப்பு வாரியம், இந்து சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம்னு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறாரு. இவர் குற்றச்சாட்டு, பாஜகவோட கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், மிக முக்கிய தலைவர், இந்த மத்திய அரசுக்கு மிக முக்கிய தூண்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், இன்னொரு கூட்டணி கட்சி இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிது. பாஜகவிலேருந்து வராமல் கூட்டணி கட்சியிலேருந்து இப்படி ஒன்று வைக்கிறதுங்கிறது, ஹரியானாவுடைய தேர்தல் நடக்குது, இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறப்ப இது திட்டமிட்டு ஒரு இப்படி ஒரு தகவலை பரப்புகிறார்களா என்கிற கேள்வி, சந்தேகம். இல்ல இல்ல, அதுதான் சொல்லல. நீங்க ஹரியானா தேர்தலுக்காக ஆந்திரால வந்து இதை பத்தி பேசணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல, அதை வந்து கூட்டணி கட்சிகள் தான் பேசணும்னு அவசியம் இல்ல. இது பாஜக கையில் எடுத்துருந்தா கூட இது ஒரு தேர்தல் யுக்தியா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த முதலமைச்சரே, மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு, இன்னொரு துணை முதலமைச்சர் வந்து ஒரு சனாதன பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்குங்கிறாரு. அப்ப அது காலத்தின் கட்டாயமா இருக்குது. ஏன்னா இங்க வந்து இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி, இப்ப ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மேலேயும் சரி, அவர்களோட தங்கையும் மேலேயும் சரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க, தொடர்ந்து வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானத்திலே வந்து கிறிஸ்தவர்கள் ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகளா வைக்கப்பட்டது, அது விமர்சனமா ஆச்சு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது தீவிர ஒரு சனாதனவாதியா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம இருக்க, இந்த இந்துக்களோட புனிதத்தனம் வந்து இப்படி பாதிக்கப்படாம இருக்க, அவர்கள் நம்பிக்கை வந்து கேள்விக்குறியாகாம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு பேரவை வேணுங்கிறாங்க. ஏன்னா திமுக சில நேரங்களில் வந்து இந்துக்களோட உணர்வு தொடர்ந்து புண்படுத்தியிருந்தாங்க. இப்ப திருப்பதி கோயிலுக்கு ஏன் கதவு இருக்கு, பூட்டிருக்கலாம் கூட இங்க சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய திமுக முக்கியமான நபர்கள் எல்லாம் கேட்ட வரலாறு எல்லாம் இருக்குது, காணொலிகள் எல்லாமே இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு தான் வந்து இந்துக்களோட சார் பகுத்தறிவு சார்ந்த கேள்வி கேட்பது என்பது வேறு, ஒரு ஒரு ஆன்மீகவாதியே ஒரு இந்துவை நேரடியாக புண்படுத்தினார் என்று சொல்வது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க பகுத்தறிவு சார்ந்த தர்க்க வாதத்தையும் நீங்க வேற ஏதோ குற்றச்சாட்டினார் சொல்லி இல்ல புண்படுத்தினார் சொல்லி முன்வைக்கிறது, ரெண்டும் சரியா இருக்காது, ஏற்புடையதா இருக்காது. இல்ல நீங்க அதுதான் சொல்றீங்க, நீங்க அந்த உங்களோட உங்களோட இன்டென்ஷன் எதுக்கு அப்படிங்கறத நாங்க கேக்குறோம். ஏன் சர்ச்சுக்கு கதவு, ஏன் மசூதிக்கு கதவுன்னு கேள்வி கேட்காதவர்கள் ஏன் கோயிலுக்கு மட்டும் கதவு இருக்கு? அது அது காயப்படுத்தியதாக இருந்தால் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்தும் பவன் கன்யால் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்கும் உள்நோக்கம் இல்லங்கிறீங்க. இல்ல இல்ல, அவர்கள் யதார்த்தத்தை தானே சொல்லியிருக்காங்க, நான் அதைதான் சொல்றேன் இல்லையா. இப்ப இங்க வந்து எங்கேயோ இருக்க திருப்பதிக்கு தமிழ்நாட்டுல மேடை போட்டு அங்க இருக்க கோயிலுக்கு ஏன் கதவு இருக்குன்னு கேட்ட மாதிரி பக்தர்கள் சாரசாரியா போயிட்டு தான் சார் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து அதிக பக்தர்கள் போறாங்க சார், இந்தியா முழுக்க இருந்து வர்றாங்க, வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க. நீங்க அது ஆந்திராவுக்குள்ள சுருக்கிறாதீங்க வெங்கடாஜலபதிய. நான் சொல்ல, அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாதிகள் வந்து அந்த திருப்பதி கோயிலை பத்தி பேசி அங்க போகக்கூடிய லட்சோபலட்ச மக்களோட உணர்வுகளை பின்படுத்துறாங்க இல்லையா, அப்ப அந்த சாமிக்கு சக்தி இல்லையா, தன்னையே காப்பாத்திக்க சக்தி இல்லையாங்கிற கேள்வியை, அப்ப கேள்வியும் கிண்டலுமா? அதே கேள்வி நாங்க திரும்பி கேட்கலாம் இல்லையா. இப்ப போலீஸ் உங்கள்ட்ட இருக்குது, தட்ட ஒழுங்கு சீர் பத்திரமா இருக்குதுன்னா ஏன் வந்து உங்களோட அலுவலகத்துக்கு பூட்டு போடுறீங்க, தொடர்ந்து வைங்க? நீங்க சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க, நான் அதுதான் திரும்ப திரும்ப நான் அந்த தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இந்துக்களுடைய பக்தர்களுடைய ஆன்மீகவாதனுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் இவ்வளவு அவசரமும் இன்னும் உறுதியாக இன்னும் இரண்டு மூன்று முறை ஆய்வு செய்து இறுதியான ஒரு முடிவாக வந்திருக்க பிறகு அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் இப்படி திருதிப்புன்னு அறிவிக்கணும்? ஏன் இதை வந்து இவ்வளவு பகிரங்கப்படுத்தி தேசிய அளவில் பேசுபொருளாக்கணும்? அப்போ ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்புறாங்க. இல்ல அதான் நம்ம சொன்ன மாதிரி, இப்ப ஜூலைல வந்த ரிப்போர்ட்டு அதை பல்வேறு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு முதலமைச்சருக்கு தகவல் போனதுக்கு அப்புறம் அதை வந்து அவரை வந்து பகிரங்கப்படுத்துறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இதையும் நம்ம தேர்தலையும் முடிச்சு பார்க்க தேவையில்லை. நான் அதான் சொல்ல முடியாது, நாடு முழுக்க பல்வேறு தேர்தல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு சர்ச்சையை வந்து நம்ம தொடர்புபடுத்தியே பார்க்க முடியாது. எந்த உள்நோக்கம் இல்ல, தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். ரஞ்சித் குமார்.
ஏன் இப்படி உள்நோக்கத்தோடு நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது அந்த விவாதத்திலேருந்து திசை திருப்பறதுக்காகவும் ஹரியானா தேர்தல் மட்டும் இல்ல, இது இன்னொரு காரணம்லாம் சொல்றாங்க ரஞ்சித் குமார். இல்ல இல்ல, இப்ப அதாவது ஒரு பொதுமக்களோட பிரச்சனை, இப்ப வந்து இப்ப மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதுல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அதை வந்து வெளிப்படையா சொல்லி அதை சரி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படி வந்து பாஜகவோட தான் தொடர்புபடுத்த முடியும்? இன்னொன்னு நம்ம சொன்ன மாதிரி பழனியில சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியதோட கடமை வந்து திமுக அரசுக்கு இருக்கு. அவர்களே இதை டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து காட்டிட்டு பாருங்க நாங்க வந்து சுத்தமாக தான் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சந்தேகம் எழுப்புறது வந்து இயல்பு தானே. இப்ப நாங்க திருப்பதியில இத்தனை காலமா நம்பி லட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம், அங்கேயே இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பழனியிலையும் ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது அவர்களோட கடமை. இப்ப இவர்கள் வாய் மூலமா சொல்லியிருக்கிறாங்க நாங்க வந்து வேற எங்கிருந்தும் நெய் வாங்குறது இல்லைன்னு. ஏற்கனவே ஆவின் பால் பற்றாக்குறையின் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, அப்ப இத்தனை பகுதிகளுக்கும் ஆவினால நெய் சப்ளை பண்ண முடியுதா? அதுல வந்து ஏன்னா தனியார் ஒப்பந்தங்கள் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்வீட்ஸே கூட ஆவின்ல இருந்து கொள்முதல் பண்ணாம தனியார்ட்ட கொள்முதல் பண்ண போய் அப்புறம் அது சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் ஆவின்ல கொள்முதல் பண்ண இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் வரும்பொழுது இங்க வந்து என்ன நடந்திருக்கு? இன்னொன்னு அந்த பகுதியை சார்ந்தவர், இப்ப திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர் இங்க இருந்து திருப்பதிக்கு போய் சம்பந்தம் தெளிவுபடுத்தி மீண்டும் மீண்டும் இல்ல, நீங்க நம்ம மக்கள்கிட்ட ஒரு தவறான தகவல் நீங்க மீண்டும் மீண்டும் கொண்டு போக கூடாது. நம்ம தெளிவுபடுத்தணும் செய்தி சரியாக இருந்தால் ஒண்ணுக்கு மூணு வாட்டி ஒரு ஒரு செய்தி ஒரு தவறான செய்தியை சொல்வதை விட சொல்லாமல் இருக்கிறதே சிறப்பு. அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப உணர்வு ரீதியான விஷயமா இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் நான் அதை வலியுறுத்துறேன். பாண்டியன் குறுக்கிறேன்.